ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ காலையில் எழுந்து சாமிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சமைக்கிறதுக்குள்ளே போகலாம். வாங்க, வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன். நல்ல உதுரா. இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலை, சோனா மசூரி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன், செம்ம யம்மி. அதாவது கோகனட் மில்க்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். வெங்காய ரைத்தா பண்ணியிருக்கேன். சி ஆனியன் ரைத்தாவும் இதுக்கு அவ்வளோ ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதில் நான் பிளாக் சால்ட் போட்டு பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க நான் கிச்சனுக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புலாவை பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதை வெட் போட்டு ஒரு மஷ்ரூம் கிரேவி ரைத்தா, அப்புறம் ஒன் மோர் ஐட்டம் பிளான் இருக்குது. டிபெண்டிங் அப்போ அந்த டைம் நான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு புலாவுக்கு நான் ஆனியன் கட் பண்ணிட்டேன். அடுத்தாப்புல நம்ம கேரட் இதுக்கு கட் பண்ணிக்கலாம். பட்டாணி கொஞ்சம் போட்டுப்பேன். ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ தயவுசெய்து எல்லாரும் லைக் பண்ணுங்க. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட லைக்ஸ் வந்து சடனாக ரொம்ப டவுன் ஆயிடுத்து. மேபி நான் நடுவில் ஒரு 1 week to 10 days போல நான் ரொம்ப சிக் ஆயிட்டேன். எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம்லி எல்லாரும் சிக் ஆகி எழுந்துக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால் ஒன்றுமே சமைக்கிறதுக்கு கூட முடியல. அதனால நான் இப்பயுமே ஒரு இன்னும் கூட ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டினியூஸா பேசணும் அப்படின்னாக்கா காஃப் வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த என்னன்னு தெரியல, ரொம்ப டவுனாக இருக்கு. ஸோ நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்றதா இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். ஸோ இன்னைக்குண்டான இதை வந்து நம்ம இப்ப ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணுங்க சேனலை, சாரி வீடியோ பார்க்கறச்ச. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் போடுங்க. சம்டைம்ஸ் உடம்பு முடியலன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியல. அதான் சிங்கிள் ஹேண்டடாக இருக்கேன் நான். ஸோ ஹெல்ப் பெருசாக இல்லை. ஈவன் வீட்டு வேலை கூட எல்லாமே நானே தான் பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நான் இப்போ கிச்சனுக்குள்ளே போய் நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நெய் கொஞ்சம் குத்திக்கிறேன். ஜென்ரலி இதுக்கு வந்து நெய் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 1.5 teaspoon போட்டிருக்கேன் நெய். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ நான் என்னென்ன எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீட் நீட்டாக கட் பண்ணிட்டுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேரட் இருந்தது, அந்த கேரட்டை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக பட்டாணி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா இந்த பொடி வந்து நான் வீட்லேயே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த நம்ம ட்ரிப்லாம் போனால் நிறைய மசாலா ஸ்பைசஸ் அதாவது நல்ல வாசனை பொருட்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் பொடியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ இதில் போட போகிறேன். வெரி மைல்டாக தான் இருக்கும், சும்மா அப்படியே கிராண்டாக எதுவும் கிடையாது. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்க போகிறேன். ஸோ நெய் வந்து மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். பெங்களூரில் நல்ல சில்னஸ் இருக்கு. டே டைமில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் ஏர்லி மார்னிங் நல்ல சில்னஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஜாக்கெட் போட்டுனாக்கா பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ பூண்டை வந்து போட்டாச்சு, இது தெளிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் உடனேயே வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல குக் பண்ண போறதுல நான் டெய்லியே குக் பண்ணுற சோனா மசூரியில் தான் பண்ண போகிறேன். நான் ஜென்ரலாக சோனா மசூரியிலேயே வந்து ரா ரைஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டீம் ரைஸ் தான் டெய்லி குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன்.
ஸோ அதனால இன்னைக்கு நான் ஸ்டீம் ரைஸ் போட்டுதான் குக் பண்ண போறேன். என்னன்னு தெரியல, ஒரு 2-3 டைம்ஸா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டா. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், சோனமன் சூரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா நான் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு, இப்ப கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உண்டான உப்பு ஆட் பண்ணிடலாம், ஏன்னா சீக்கிரமா அப்பெல்லாம் காய் வேகும். சாத்துக்கும் சேர்த்தே போட்டுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் எல்லாமே ஒரு வதக்கல் வதக்கிண்டா போறோம். எனவே நம்ம ஸ்ட்ரீம் குக்கிங் தானே பண்ண போறோம். ஸோ இப்ப பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்ப சீசன் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் பச்சை பட்டாணி கிடைக்கிறது. இப்ப அந்த பொங்கலுக்கு சரியா இதெல்லாம் கிடைக்கும், மொச்சை, அவரை, பட்டாணி, ஈவன் ஃப்ரெஷ் வேர்க்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது. சீசனல் வெஜிடபிள்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா விலையும் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல உடம்புக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல அந்த காய்கறிகள் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியா செட் ஆகும். இப்ப கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும், நான் போய் அரிசிய எடுத்துக்க போறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு, நம்ம சோனமசூரி வந்து ரொம்ப பழைய அரிசி, அதனால நான் 3 டம்ளர் ஜலம் வச்சுப்பேன். அதை அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். சின்னதா தான் அடுப்பு வச்சிருக்கேன். சரி, இப்ப பாத்தீங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்துன்னு இருக்கு. இப்ப நான் அரிசிய வந்து அலம்பிட்டு அதுக்குண்டான மெஷர்மெண்ட் ஜலத்தையும் குத்தின்ட்டேன். ஸோ தட் இந்த காய் குக் ஆற வரைக்கும் இந்த அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். நான் இப்ப வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், எங்களுக்கு பொதுவா ரொம்ப ஸ்ட்ராங்கா மசாலா தேவையில்லை, அதனால நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல போட்டுக்கிறேன். இதுக்கு பட்டை, லவங்காய், ஏலக்காய், இந்த ஜாதிக்காய், அப்புறமா அந்த பெரிய ஏலக்காய், இந்த மாதிரி சாமான்கள்லாம் தான் இதுல நான் போட்டு அரைச்சிருக்கேன். ஒண்ணுமே பெரிய ஐட்டங்கள் எதுவும் போட போறது இல்லை நானு. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் இதுல காரப்பொடியெல்லாம் போட்டு கலர் மாத்த வைக்க போறது இல்ல. அதே போல இப்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். இதுல புதினாவும் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச சாமான்கள் போட்ட உடனே பயங்கர வாசனையா இருக்கு. சரி, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவுதான் சாமான்கள், இதுக்கு மேல இது பெருசா எதுவும் வேண்டாம். ரொம்ப போட்டு அந்த இலைய ஒன்றும் ஷேப் இல்லாம தெரிய வைக்க வேண்டாம். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இந்த அரிசிய இதோட சேர்த்துடலாம். சரி, 1-3 டம்ளர் ஜலம் வச்சிருக்கேன். ஸோ இது சாதாரணமா இந்த இது வந்து கொஞ்சம் காயும் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான். பட் ஒருவேளை ஏதாவது குழஞ்சிடாம இருக்கணும்ன்றதுக்கோசரம் நான் வந்து இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஜலம் வைக்க போறது இல்ல. உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் நானு, மோஸ்ட்லி போரும் தான் நினைக்கிறேன், இதுக்கு மேல தேவைப்படாது. இதை வந்து மூடி போட்டு வச்சுடுறேன். சிம்ல இருக்கு, இப்ப சிம்லயே ஒரு ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் அந்த இது வரும் இல்லையா சத்தம், பிசு பிசு புசுன்னு, அந்த டைம் வரைக்கும் சிம்ல இருக்கட்டும். 1 சவுண்டு வந்த கையோட நான் அதை பெருசு பண்ணிக்கிறேன். ஆதம் வைக்கிறதுக்கு ஒரு 4 சவுண்டு வைப்பேன், அதே அளவுக்கே வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உரப்பா இருந்தா கூட எங்க அப்பா கூட சாப்பிட முடியறது இல்ல. ஸோ அதனால 4 சவுண்டு வரட்டும். இது பாஸ்மதியா இருந்தா நீங்க வந்து சம் பாஸ்மதி 1 சவுண்ட் போறோம், சம் வந்து 2 வேணுமா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு பாஸ்மதி யூஸ் பண்ணல, சோனமசூரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது இப்ப 4 சவுண்டு வரட்டும். நம்ம அடுத்தாப்புல மஷ்ரூம் கிரேவி பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கறி பண்றதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல மஷ்ரூம் எடுத்துட்டுருக்கேன், கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டாச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 இருந்தது எடுத்துட்டுருக்கேன், அதே போல கொஞ்சம் கேஷ்யூஸ். இப்ப நான் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேஷ்யூஸ் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடுறேன்.
கேஷ்யூஸ் போட்டுக்கலாம், தக்காளியை போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டுருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் தண்ணி விடாமல் அரைச்சிக்க போகிறேன், கெட்டியாக தான் வேணும். கடைசியாக மிக்ஸியை அலம்பி குத்திக்கிற ஜலம் ஒன்றையும் எடுத்துட்டா போகிறோம். சி வானொலியில் எண்ணெயை வச்சுட்டேன், அடுப்பு கூட ஆனில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது. நான் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப மைல்டாக தான் பண்ண போகிறேன், இந்த ஹோட்டல் மாதிரி ரிச்சாக அப்படியெல்லாம் நிறைய மசாலா போட்டு அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நேற்றுக்கு கூட ராகி முத்தை எல்லாம் பண்ணியிருந்தேன், ஸோ அதுவே கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெவியாக ஃபீல் பண்ணிடுச்சு போல் இருக்கு நேற்றுக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக எல்லாமே வெங்காயம் பூண்டு அதே போல் இஞ்சி பூண்டு விழுது மசாலா ஐட்டங்கள் எல்லாமே மைல்டாக தான் இருக்கும். காரம் காரம் எஸ்பெஷலி எனக்கு தான் பிரச்சனை. நம்ம இப்போ இந்த மஷ்ரூம் இது பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாக்கா வதக்கினாக்கா ரொம்ப குன்னி போயிடும், அதுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்காது. அதுதான் மஷ்ரூமோட குவாலிட்டி. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பெப்பர், மஞ்சப்பொடி, வெங்காயம், தக்காளி, விழுது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாலா அது வாசனைக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவேன் நான். இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். மொத்தத்துக்கே இந்த உப்பு போடும், இதுக்கு மேலே உப்பு போடணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம கரம் மசாலா நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்கேன், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். இதோட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர், அதுக்கு மேலே ஜாஸ்தி வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வேறு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அரைச்சின்ட்ருக்கோம். ஸோ பெப்பர் எதுக்கு, நான் இப்போ கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குன்னா நான் கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன். ஸோ தட் நமக்கு வந்து அந்த தேங்காய் பால் என்ன ஆகும், இந்த காரத்தை வந்து அடக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தேங்காய் பால் ஆட் பண்ணிச்சு கரெக்டான பதத்துக்கு அது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டுருலாம். கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்செடுத்து வத்திருக்கு கிரேவி. இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு கசூத்தி மெத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இந்த வாசனை அதில் இறங்கட்டும். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. இப்போ நம்ம இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இப்போ தெரிக்கிறது மேலே கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன், கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலி ரெடிமேடு இது தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா கொத்தமல்லி தழை. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடியாக எடுத்தோம். ஸோ நம்ம ரைத்தாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு
இது வெங்காயத்தை மட்டும்தான் கட் பண்ணிட்டு இருக்கேன், தக்காளியெல்லாம் காலியாக எடுத்தோம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு. ஏன் கொஞ்சமாக போடுறேன் அப்படின்னாக்க, ஐ லைக் டு ஆட் பிளாக் சால்ட். இந்த பிளாக் சால்ட் வந்து ரொம்ப ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த ரைத்தா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, அந்த புலாவோட அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். பிளாக் சால்ட் போட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ ரைத்தாவும் ரெடியாக எடுத்தோம். இன்றைக்கு உண்டான லஞ்ச் ரெடியாக எடுத்தோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன், மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். சி மஷ்ரூம் பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். சரி, நல்ல சாதம் பாருங்களேன், இது மாதிரி வந்திருக்கு. பேர் என்ன, ஜீரா ரைஸ் மாதிரி அட்டகாசமாக இருக்குது, உதிர உதிராக வந்திருக்கு. நல்லா இதுவாலாம் இல்லை, குழஞ்செல்லாம் போகலை. ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.